தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இதோ ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்கு நன்றி சொல்வோம். அந்த ஆண்டவர் நம் மீது கருணை காட்ட வேண்டும். வருகின்ற நாட்களில் நாமும் நம்முடைய சந்ததி கூட இப்படிப்பட்ட அனுபவங்களை பெறக்கூடாது. தெய்வமே எங்கள் மீது மனம் இறங்கும் ஆசிர்வதியும். தொற்று நோயை முற்றிலுமாக உம்மால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். எங்கள் இந்த சமூகத்தின் குற்றங்களை குறைகளை மன்னித்து இரக்கம் வையும். வாழ்வு எங்களுடைய வாழ்வை ஆசிர்வதியும். இன்று புதன்கிழமை, புனித சூசேப்பரின் வணக்கத்திற்குரிய நாள். இந்த நாளில் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம், புகழ்வோம். இந்த புனித நமக்காக பரிந்து பேசி நம் குடும்பங்களை அதிகம் அதிகம் ஆசிர்வதிக்க நாம் அன்றாடுவோம். மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுப்போம். தடையாயிருக்கும் குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உம்மை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக,
வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்தலேமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோப்பு, ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித ஆரோக்கியன்னையின் அன்பு பக்தர்களே, எகிப்து நாட்டு அரசன் தன்னிடம் வருபவர்களிடம் அந்த யோசேப்பிடம் செல்லுங்கள் என்று அனுப்பி வைப்பார். அவரும் யோசேப்பும் தன்னிடம் வருகின்ற எல்லோருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். இப்படி அங்கே அவர் கடவுளுடைய ஆசிரை பெற்றிருந்தார். அதே போல புதிய ஏற்பாட்டிலே நம் தாய் கன்னிமரியாளின் பாதுகாவலரான புனித சூசையப்பரும் நீதிமானாக, இரையச்சம் நிறைந்தவராக, கடின உழைப்பாளியாக தன்னை தன் வாழ்வில் திகழ்கின்றார். எனவே கடவுளும் இவரை திருச்சபையின் பாதுகாவலராக, தொழிலாளர்களின் பாதுகாவலராக, கன்னி பெண்களின் பாதுகாவலராக இப்படி அங்கே கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுகின்றார். புனித அபிலா திரசம்மாள் சொல்லுகின்றாள், நீங்கள் புனித சூசேப்பரிடம் செல்லுங்கள், அவர் நீங்கள் விரும்புகின்ற அனைத்தையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார், நிறைவேற்றுவார். இந்த உலகம் முழுவதற்கும் நாம் அரசனாக இருப்பதை விட கடவுளின் அன்பு பிள்ளையாக நாம் வாழ்வதே மிகவும் சிறந்தது என்று இப்படி புனித கொன்சாக்கா சொல்லுகின்றார், அலோசியஸ் கொன்சாக்கா. ஆம் அன்புக்குரியவர்களே,
பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது பலம். அதைத்தான் இங்கே நாம் இவர்களுடைய வாழ்வில் பார்க்க முடிகின்றது. கப்பர்த்தினோ நகர், புனித சூசை. கப்பர்த்தினோ நகர், புனித சூசை. இவர் பொது இந்த நம் புனிதனுடைய தாயார் தன் மகனை எப்படியாவது குருவாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக ஜெபிக்கின்றாள். இவருடைய தாயாரின் உடன் பிறந்த அண்ணன் சகோதரர் ஒரு குரு மடத்திலே அதிபராக பணியாற்றி வருகின்றார். இவரிடம் தன் மகன் ஜோசப்பை அங்கே அனுப்பி வைக்கின்றார். ஒரு நாள் இவர் பயிற்சி காலத்தின் போது மாதா சிறுவத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அங்கே அவருக்கு பணி கொடுக்கப்படுகின்றது. எப்படியோ அந்த சிறுவம் தரையில் விழுந்து உடைந்து போய்விடுகின்றது. மாதாவின் முகம் மட்டும் அங்கே உடையவில்லை. அந்த மாதாவின் முகத்தை வைத்து அவர் தினமும் ஜெபமாலை சொல்லி ஜெபித்து வந்தார். குருவான பிறகு இவர் அங்கே மாதாவின் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் அளப்பெரிய பக்தி மிக்கவராக ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பிக்கின்றார். ஒரு நாள் திருப்பலியின் எழுந்தேற்றத்தின் போது இவருடைய உடல் பீடத்திற்கு மேல் அங்கே பறக்கின்றதை அவரோடு இருக்கின்ற திருப்பலியில் கலந்து கொண்ட குருக்கள் பார்க்கின்றார்கள். உடனே சென்று துணை அதிபரிடம் அங்கே செய்தியை சொல்லுகின்றார்கள். இவர் பறக்கும் புனிதர், ஃப்ளையிங் செயின்ட் என்று திருச்சபையால் இப்படிப்பட்ட பெயருக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், எவர் ஒருவர் தன்னை தாழ்த்துகின்றாரோ அவர் உயர்த்தப்படுவார் என்ற அந்த ஆழமான உண்மையை இந்த புனிதருடைய வாழ்க்கையிலே அவர் பார்க்கின்றார். இன்று முதல் வாசகத்தில் துன்பத்திற்கு ஆளான புனித யோசேப்பு கூட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் பலவிதமான துன்பங்களை கொடுத்து உயிரை கொன்றுவிட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்டியவர்களுக்கு பழிவாங்கவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்வில் அவர் நேர்மையோடு கடவுள் அங்கே கடவுள் காரியத்திலே பக்தி நிறைந்தவராக இன்னும் கடின உழைப்புக்கு சொந்தக்காரராக இருந்ததால் கடவுள் அவரை அங்கே எகிப்து தேசத்தின் ஆளுநராக உயர்த்தி பஞ்சகாலத்தில் வந்த மக்கள் அனைவருக்கும் உணவு தந்து உயிர் கொடுக்கின்ற மிகச்சிறந்த ஒரு மனிதராக அங்கே மாற்றம் பெறுகின்றார். சிறப்பாக சிந்தித்த கப்பர்த்தினோ நகர் புனித சூசை அவர்களும் தன்னுடைய வாழ்வில் அன்போடும் தாழ்ச்சியோடும் நேர்மையோடும் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டியதால் அத்தோடு சூசை இயேசுவின் மீதும் மரியாவின் மீதும் அளப்பெரிய பக்தி கொண்டதால் ஆண்டவர் இவரை குருவாக மாற்றினார். இன்னும் புனிதராக நமக்கு எடுத்துக்காட்டானவராக திகழ்கின்றார். பணிவு பலவீனம் அல்ல, அது பலம். ஆம், நம்முடைய வாழ்வில் இதை இந்த புனிதர் புனித சூசை உணர்ந்ததால் அவரால் சாதிக்க முடிந்தது. இந்த உலகம் முழுவதற்கும் நாம் அரசனாக இருப்பதை விட கடவுளின் அன்பு குழந்தையாக நாம் வாழ்வது மிகவும் உன்னதமானது என்று சொல்லுகின்ற புனித அலோசியஸ் கொன்சாக்காவின் இந்த வார்த்தைகளை நம்முடைய மனத்தில் கொண்டவர்களாக வாழ முற்படுவோம். தாழ்ந்தவரை உயர்த்தினார், பசித்தோரை நன்மைகளால் நிரப்பினார் என்று நாமும் நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சியுள்ளம் படைத்தவர்களாக வாழும் பொழுது நிச்சயமாக கடவுள் முன்னிலையில் நம்மை அவர் உயர்த்துவார், தேவைகளை நிறைவு செய்வார். அதற்காக தொடர்ந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். கையறிக்கின்றேன் பீடம் வந்தேன் நின்று என்னை முழுதும் தந்தேன் பீடம் வந்தேன் நின்று
என்னை முழுதும் தந்தே. உன்னை போல உலகில் வாழ உன்னத வழியா என்னை மாற்றிட கையளிக்கின்றே நிறைவா, என்னை கையளிக்கின்றே நிறைவா. இதோ நம் தெய்வம் காக்கின்றவர், கண் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை. நம் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளிலும் உடன் நம்மோடு பயணித்து நம்மை ஆசிர்வதிக்க வருகின்ற தெய்வம். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் சிரித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உன் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செயலின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லா வல்லமையும் நிறைந்த நம் ஆண்டவர் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து காட்டும் பாதையில் வாழ்ந்து காட்டிட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. லோகராணி வையகராணி